2011-2015 கோயில் பாளையம் ரோட்டில் வந்து விபத்து நடத்துதுங்க. விபத்தில் வந்து மனுதாரர்களுடைய மனைவி வந்து பரிமளப்பரியாக வந்து இறந்துட்டாங்க. அதுக்காக அவங்க விபத்து சமயத்தில் அவங்களோட வயது வந்து 31. அதுக்காக நாங்கள் மூன்றாவது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தோம். வழக்கினுடைய முடிவில் வந்து பார்த்திங்கன்னா 2018 72,40,000 தீர்ப்பாச்சு. தீர்ப்பின் பின்னே நாங்கள் இந்த மாதிரி டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தை பலமுறை அணுகி அவங்கள வந்து பணம் கட்ட சொல்லி சொன்னோம். அவங்க இதுவரைக்கும் எந்த தகவலும் கொடுக்கலீங்க. அதுக்கப்புறம் மேற்படி மாவட்ட மூன்றாவது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்திலேயே தான் நாங்கள் நிறைவேற்று மனு தாக்கல் பண்ணியிருக்கோங்க. இதுவரைக்கும் அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா வட்டியோட சேர்த்து 94,00,000 ஆச்சுங்க. அவங்க பணம் கட்டுற மாதிரி தெரியலீங்க. அதனால் மேற்கொண்டு இன்றைக்கி வந்து ஜப்தி எடுக்க சொல்லி நீதிபதியினுடைய உத்தரவின் பேரில் 3 வட்டியை வந்து ஜப்தி பண்ணியிருக்கிறோங்க. மேற்கொண்டு அவங்க வந்து ஜப்தியை வண்டியை கொண்டு போல அவங்க வந்து பணம் கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கி கொண்டு வந்து வட்டிக்கு 3 ஜப்தி பண்ணி நிறுத்திருக்கோம்.